வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து சீஸ் பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது மைதாவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சு ஏற்கனவே போட்டு மாவில் உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கோம். பிணைஞ்சி வச்ச மாவில் சீரகம் ஒரு ஸ்பூன், தேவையான கொஞ்சமாக புதினாவும் வாசனைக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சி தனியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து சீஸ் துருவின சீஸு கட் பண்ணி வச்சு வெங்காயம் மிளகாய் கொஞ்சமாக வாசனைக்காக இதையும் புதினா சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையானவளுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சா நம்ம எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். இது நல்லா அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்கணும். பிரிஞ்சு வராது, நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தியில் மாவு சப்பாத்தி கட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒதுக்குமா திக்காக நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி இந்த நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற சீஸ் பார் வந்து இதை வச்சு நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ கமிச்சு போட்டு நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு கையில் தட்டி விட்டு அப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற இந்த நம்ம வச்சுருக்கிற கலவை வந்து சீஸ் கலவை வந்து வெளியே வராத மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும். அடுத்தது தோசைக்கல்ல வச்சு நமக்கு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் நெய் நமக்கு எது தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். எது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெண்டு பக்கம் நல்ல சேவக்க வேக விட்டு நம்ம இறக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச சீஸ் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.